பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில மணி நேரமாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. நாம் இப்போது சென்னை அண்ணாசாலையை ஒட்டியுள்ள வாலாஜா சந்திப்பில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலோடு வாகன ஓட்டிகள் மிகுந்த துயரத்தோடு இந்த பகுதியை கடந்து செல்வதை பார்க்க முடிகிறது. பாதசாரிகளால் இங்குள்ள சுரங்கப்பாதைகளுக்குள் செல்ல முடியாத அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. வாகனங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக மழை வெள்ளத்தின் காரணமாக நகர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற சூழலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சென்னை சென்ட்ரல், எழும்பூர், புரசைவாக்கம், அமைதக்கரை, கிண்டி, மாம்பழம், சைதாப்பேட்டை, சேத்துப்பட்டு உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக சென்னை தலைமைச் செயலகத்திற்குள் மழைநீர் புகுந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திடீர் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவஸ்தையோடு இந்த பகுதிகளை கடந்து கொண்டிருக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாகனங்களின் டயர்கள் முழுக்க நிரம்பி இந்த பகுதியை கடப்பதற்குள் பெரும் துயரத்தோடு அவர்கள் செல்வதை பார்க்க முடிகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த 2 மணி நேர கனமழையால் சென்னை என்னவாகும் என்ற அச்சமும் இங்குள்ள மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை subscribe செய்யுங்கள்.